திருநாள் என போற்றப்படும் ரம்ஜான் பெருநாள் இன்று நாடு முழுவதும் எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுள்ளன. எனவே தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளிலேயே தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று தலைநகர் டெல்லியிலும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் ஃபதேபுரி மஸ்ஜித் மற்றும் நிஜாமுதீன் மார்க்கஸ் மசூதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதற்கிடையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள மசூதியில் கொரோனா வழிகாட்டுதல்கள் முறையாக பின்பற்றப்பட்டன. இதையடுத்து 5 பேர் மட்டுமே மசூதிக்குள் தொழுகை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கடந்த ஆண்டும் ரம்ஜான் பண்டிகை எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.